ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரியாணி ரெசிபி சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஆனால் இதோட கறியை வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கிற மாதிரி எப்படி செய்யலாம் இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ வந்து நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பொதுவாகவே பிரியாணி ரெசிபி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். அது பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிகை வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பட்டை, சோம்பு, 2 ஏலக்காய், லவங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் பிரியாணியில். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். இதோட கொஞ்சம் 1 கைப்பிடி வந்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம், 1 கைப்பிடி புதினா இலை கூட சேர்த்துக்கலாம். நான் புதினா இலை இல்லாதனால இந்த 2 கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் புதினா இலை கிடச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும் புதினா இலை சேர்க்கும்போது. இந்த மாதிரி புதினா இலை, கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை சேர்க்கும்போது நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி உணவில் நம்ம சேர்த்துக்கிறணும். ஒரு பழுத்து தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது வதங்குற அளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் 1-2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிற போகிறேன். நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிற போகிறோம். 1 ஸ்பூன் வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கிற போகிறோம். 1.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து நம்ம பிரியாணி பொடி சேர்த்துக்கிற போகிறோம். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப வந்து வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம நான்வெஜ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நாம் கறியை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பொடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நாம் சுத்தமான விளக்கெண்ணெய், தெரியுங்களா, ஆமணக்கு எண்ணெய், அதை வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம இதை கறியோட சேர்த்துக்கிற போகிறோம். அப்படி இந்த 1 ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெயை நம்ம சேர்த்து இந்த மாதிரி நம்ம பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா இதோட கறி வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சேருங்க, சேர்த்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கறியை பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூ மாதிரி இருக்கும். நம்ம உண்மையிலே வந்து நாட்டுக்கோழியில் தான் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சோமானே தெரியாது, அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்ம ஆமணக்கு எண்ணெயை 1 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கிற போது. இப்போ நம்மளுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த இதை இதோட வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கறி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். புளிக்காத நல்லா கெட்டியான 1 ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 1 உலக்கு நான் இன்றைக்கி அரிசி எடுத்துருக்கனால 2.5 உலக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை 2 உலக்கு கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி வந்து ரொம்ப அரிசியாக சாப்பிட்றவங்க 2 உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா குழையாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து 2.5 உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு 3 விசில் வர அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துக்கிற போகிறோம். நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கறி நல்லா பூ மாதிரி சூப்பராக கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சாதம் பார்த்திங்க அப்படின்னா 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம சாதத்தை இறக்கிட்டு நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இதோட 1 கைப்பிடி வந்து புதினா இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்ட்னஸாக இருக்கும் கறி. வந்து பூ மாதிரி குழந்தைங்க கூட சாப்பிட்லாம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.